ஒரு ஊரில் ஒரு சூஃபி வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் தினமும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது ஒரு விஷயத்தை கேட்பார். கடவுளுக்கு நன்றி, எனக்கு நீங்கள் தந்ததுக்கும் தரப்போகிறதுக்கும் நான் எப்படி திருப்பி கைமாறு செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியலை, உங்களுக்கு எப்பயுமே நன்றி உள்ள ஒருத்தனாக இருப்பேன் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்குவார். ஒரு முறை அவர் பிரயாணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. 3 நாளாக பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கார். அப்படி பண்ணும்போது மக்கள் யாரும் அவருக்கு உதவலை. 3 நாளாக தங்க இடம் இல்லை, சாப்பாடு இல்லை, குடிக்க தண்ணி இல்லை. 3 நாளாக அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா வெறும் பசியோடவும் தாகத்தோடையும் தான் இருந்தார். அப்படி இருந்தும் 3வது நாள் ராத்திரி அவர் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது, கடவுளுக்கு நன்றி, நான் எப்படி திருப்பி கைமாறு செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியலை, உங்களுக்கு எப்போவுமே நன்றி உள்ள ஒருத்தனாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே அவரோட சீடர் ஒருத்தருக்கு கோபம் வந்துடுது. சூஃபி அவர்களே, கடவுள்கிட்ட ஏதாச்சும் கேளுங்க, எதையாச்சும் யோசிங்க, திருப்பி திருப்பி அவர்கிட்ட நன்றி மட்டுமே சொல்லிகிட்டு இருக்கீங்க. கடந்த 3 நாளாக நமக்கு சோறு இல்லை, தண்ணி இல்லை, தங்க இடம் இல்லை, எப்போ எந்த கொடிய மிருகம் வந்து நம்மளை சாப்பிடுன்னு தெரியலை, ஏதாவது கடவுள்கிட்ட உதவி கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட சூஃபி சிரிக்கிறாரு. சிரிச்சுக்கிட்டு, உனக்கு புரியலை, 3 நாளாக நான் சாப்பிடலை, தண்ணி கூட குடிக்கலை, கடவுள் எனக்கு இப்போது இதுதான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாரு. கடவுள் எப்போவுமே நமக்கு என்ன தேவையோ அதைத்தான் கொடுப்பாரு, இந்த நேரம் நமக்கு இது தான் தேவை அப்படின்னு கடவுள் நினைக்கிறாரு. அதனால் நம்மளை இப்படி வச்சுருக்கிறாரு. இதுக்காக நம்ம அவருக்கு நன்றி கடன் தான் பண்ணோம். ஏன்னா அவருக்கு எப்போ நமக்கு என்ன தரணும்னு தெரியும், அவர் நம்மளை நல்லா பார்த்துக்குவார். அவருக்கு நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம யோசிக்கிறத அவர் கண்டுக்க மாட்டார். நமக்கு இந்த நேரத்தில் எது சரியாக இருக்கும், எதை கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதை தான் நமக்கு தருவார். அதுக்காக நம்ம அவருக்கு நன்றி கடன் பட்டி தான் ஆகணும். நான் கடவுளுக்கு நன்றி இப்போவும் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, நமக்கு சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, தங்க இடம் இல்லை, பறந்து விரிஞ்ச ஒரு பாலைவனத்தில் மேலே கூடாரமே இல்லாத ஒரு இடத்துல நாம் படுத்திருக்கோம். இந்த நேரத்தில் நீ ஏன் சோகமாக இருக்க, நமக்கு அந்த கொடிய மிருகத்துலேருந்து ஒரு மிருகம் கூட வந்து நம்மளை தாக்கலை. இப்போ நமக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவை, அதையவே நம்ம கடவுள் கொடுத்துருக்காரு, அவரோட பாதுகாப்பில் தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கதையில் இருக்க தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து எப்போவுமே வாழ்க்கையில் கடவுள் மேலே நம்ம நம்பிக்கையும் வைக்கணும், அதே மாதிரி சந்தோஷமான ஒரு மனப்பான்மையில் இருக்கணும். எல்லாருமே கடவுளை எப்படி நம்பணுங்கிறத தெரிஞ்சுக்கணும் எல்லா சூழ்நிலையிலையும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கை முழுமையாக புரிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இது ஸ்மைல் பயாஸ் கதைகள். நன்றி.